நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள விக்ரம் வெளியாகி நல்ல கவனத்தை பெற்றுள்ளது தொடர்ந்து வசூல் மழை பொழிந்து வரும் இந்த படம் உலகளவில் இரண்டே நாட்களில் நூறு கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாம் விக்ரம் படத்தை பொறுத்தவரை இதில் நடித்துள்ள முக்கிய கதாபாத்திரங்களுக்கு இணையாக ஏஜென்ட் டீனா எனும் கதாபாத்திரம் கவனம் பெற்றுள்ளது படத்தில் இடம்பெற்றுள்ள இவரது சண்டை காட்சிக்கு ஒட்டுமொத்த திரையரங்கமும் அதிர்கிறது கதையில் முக்கியமான நேரத்தில் ரிவீல் செய்யப்படும் இவர் தொடர்பான காட்சி படத்திற்கு பலம் சேர்க்கும் விதமாகவும் அமைந்துள்ளது பார்வையாளர்கள் பலரும் அந்த ஏஜென்டினா கதாபாத்திரத்திற்கு ரசிகர்கள் ஆகிவிட்டார்கள் என சொல்லும் அளவிற்கு இந்த படத்தில் அவரது கேரக்டர் அமைந்திருக்கிறது இந்நிலையில் ஏஜென்டீனாவாக நடித்த வசந்தி குறித்த சில சுவாரஸ்ய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன விக்ரம் படம் மூலம் பலருக்கும் அறிமுகமாகியுள்ள வசந்திக்கு சினிமா ஒன்றும் புதிதில்லையாம் சுமார் முப்பது ஆண்டுகளாகவே சினிமா துறையில்தான் இருந்து வரும் வசந்தி நடன இயக்குநராக பல வெற்றி படங்களில் பணியாற்றியுள்ளார் பிருந்தா மாஸ்டர் மற்றும் தினேஷ் மாஸ்டர் உள்ளிட்டோரிடம் உதவி நடன இயக்குநராக பணியாற்றியுள்ள வசந்தி முன்னணி நடிகைகளான த்ரிஷாவுக்கு மனசெல்லாம் படத்திலும் சமந்தாவுக்கு பானா காத்தாடி படத்திலும் நடன பணி செய்துள்ளாராம் சரத்குமார் நடித்த ஐயா படத்தில் நடிகை நயன்தாராவுக்கு இவர் நடன இயக்குநராக பணிபுரிந்துள்ளாராம் அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜயுடன் பகவதி மாஸ்டர் உள்ளிட்ட படங்களிலும் நடிகர் அஜித்துடன் வலிமை உள்ளிட்ட படங்களிலும் நடனத்தில் பணிபுரிந்துள்ளாராம் வசந்தி விக்ரமில் டீனா கதாபாத்திரம் வசந்திக்கு நல்ல ரீச் கொடுத்துள்ளதால் அவருக்கான மவுஸ் தற்போது அதிகரித்துள்ளது அவரை தங்களது படங்களில் நடிக்க வைக்க பலர் போட்டி போட்டுக்கொண்டு கால்ஷீட் வாங்கி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது